வணக்கம், இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்பை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் சவுதி அரேபியாவில் இருக்கும் தாஃபூக் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கும், அதாவது மிகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான ஒட்டகப் படிமங்கள் சுமார் 6000 தொடக்கம் 8000 வருடங்களுக்கு முன்புள்ளதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். அதாவது அது தாமோது கால ஒட்டகமாக இருக்கலாம், அல்லது நபிகள் நாயகம் அவர்களின் பாறை பகுதியிலிருந்து வெளிவரச் செய்த ஒட்டகமாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படியோ தாபோ பகுதியில் ஒட்டகப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் சுற்றுலாவாசிகள் இதனை பார்வையிடுவதற்காக படையெடுத்து செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒட்டக படிமங்களே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் இருக்கும் புரைதா பகுதியில் நேற்றைய தினம் கூட இந்த தகவலை தந்திருந்தோம். மக்களுக்கு ஏலம் விடப்படும் அரச வாகனங்கள், பழைய கார்கள் ஏலம் விடப்பட இருக்கின்றது. சவுதி அரேபியா அரசு துறைகளில் பழைய கார்கள் ஏலம் விடப்படும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அரசு துறை பயன்பாட்டில் இல்லாத கார்களை பொது ஏலம் மூலம் விற்பனை செய்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை யும்மா தொழுகைக்கு பிறகு புரைதாவில் ஏலம் நடைபெறும் என்று அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். ஆகவே இந்த கார்களை வாங்க விருப்பம் இருக்கும் சாரதிகள் முன்னின்று போய் வாங்கிக் கொள்ளலாம். பல்வேறு சிறிய கார்கள், 4 சக்கர வாகனங்கள் ஏலப் பொருட்களில் அடங்கும் என்றும், இந்த வாகனங்கள் ஏலத்தில் வாங்குபவர்கள் கமிஷன் அல்லது மதிப்பு கூட்டப்பட்டபடி செலுத்த வேண்டியது இல்லை என்றும் அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றனர். கார் வாங்க வேண்டும் என்று தேவையுடையவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவித்தலையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். ஒரு சட்டம் தொடர்பான தகவலை சிறிய விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் மழை எச்சரிக்கை இருந்தால் பணியாளர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. முதலாளிகள் தொடர்பான அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று கூட இது தொடர்பான ஒரு தனி செய்தியை கூட நாங்கள் வெளியிட்டிருந்தோம். உதாரணமாக கனமழை காரணமாக நீங்கள் கட்டாயப்படுத்தினால் பணியாளர்களை நீங்கள் முறையிடலாம் என்ற தொடர்பான அறிவித்தலையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக ஊழியர்களை மழை எச்சரிக்கை காலங்களில் அவர்களுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது என்ற அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தனியார் நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையிலும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வீட்டுப்பணி பெண்களுக்கு பொருந்துமா என்பது தெரியாது. வீட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்று அமைச்சகம் சொல்கின்றது. மோசமான காலநிலை காரணங்களில் சில மாகாணங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இதே நேரத்தில் தொழிலாளர் சட்டம், தொழிலாளர்களின் உடல்நலம், தொழிலாளர் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய பரிந்துரை செய்யப்படுவதாகவும், ஊழியர்களின் உயிரை ஒருபோதும் பணயம் வைக்காதீர்கள் என்று அந்த அறிக்கை சொல்கின்றது. தொழிலாளர் நலன்சார் சட்டமே காணப்படுகின்றது. இன்றைய நாணய பெறுமதிகளை வெகுமான முறையில் பார்த்து விடுவோம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாய், இலங்கை ரூபாவில் 96 ரூபாய் செல்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே இதே ஒரு சராசரி பெறுமதியில் செல்கின்றது. கூட்டமும் இல்லை, குறையவும் இல்லை, ஒரு சராசரி பெறுமதியில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. தங்க நிலவரங்களும் அப்படித்தான் செல்கின்றது. 1 கிராம் 22 கரட் தங்க பெறுமதிகள் 196 ரியால், 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 214 ரியலாக காணப்படுகின்றது. வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி இதா தமிழ் சங்கம் அல் அவ்வீர் வழங்கும் இலவச மருத்துவ முகாம் தொடர்பான விசேட அறிவித்தலை வழங்க இருக்கின்றோம். இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி அவ்வப்போது ஏற்படும் உடல்நல பரிசோதனைகளை உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியும் அறிந்து கொள்ளச் செய்யுங்கள். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் உடல்நல பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம். ஆகவே தேவையற்ற வலி மற்றும் துன்பங்களை நீங்கும். ஆகவே இதா தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் அல் அவ்வீர் மருத்துவக் குழுவுடன் இணைந்து வருகின்ற டிசம்பர் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அல் அவ்வீர் சராஃபியா கிளையில் இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே டிசம்பர் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லீவினால் உடையவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதா தமிழ் சங்கமே இதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தேவையுடையவர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வேலை செய்கிறது இவராவது 20 வருஷம் ஆச்சு அல்லது 30 வருஷம் ஆச்சு, முடிச்சுட்டு போய் ஊரில் ஏதாவது தொழில் பண்ண போகின்றோம் அல்லது ரெஸ்ட் எடுக்கப் போகின்றோம் என்று சொல்பவர்கள், நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி 6 மாதம் லீவு ஊருக்கு போயிருந்து வாங்க, வந்து முடிவெடுங்க, சொல்லுங்கள். ஊருக்கு போய் விற்கிற விலைவாசி பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அனுபவப்பட்டு சொல்கிறோம்.
முடிச்சிட்டு ஊருக்கு போன பிச்சை தான் எடுக்கணும், தன் முடிவை நிரந்தரமாக மாற்றிக்குவார், அவ்வளவுக்கு விலைவாசி ஏறி இருப்பதாக ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் ரியாத்தில் கார் விபத்தில் உயிரிழந்த இந்தியரின் உடல் வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறை சாலையில் உள்ள நதீம் குறை சாலையில் அபகதாத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் இவர் அனில்குமார் வயது 46 என்று சொல்லப்படுகின்றது. இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் ரியாத்தில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அவருடைய இல்லத்தில். காரணம் தெரியவில்லை. அது தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பெற்ற சிறு விபரம் ஒன்றை பார்ப்போம். ரியாத்தில் இருக்கும் அவர் இல்லத்தில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்றது. இவர் இந்தியாவின் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய பெயர் இர்சாத், வயது 41. எக்ஸிட் 16 உள்ள தனது இல்லத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இவர் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. 4.5 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் கடைசியாக நாடு திரும்பினார் என்று சொல்லப்படுகின்றது. இதுவே எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அவரது சகோதரர் தாஜீதுடன் ரியாத்தில் உடலை அடக்கம் செய்ய சம்பவ இடத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. மதீனாவின் ஹாலித் பின் அமர் சாலை மூடப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கும் வாருங்கள், தொடர்பாக சிறிய விளக்கம் ஒன்றை பார்த்து விடுவோம். ஏன் பாதை மூடப்பட்டிருக்கின்றது என்ற நபிகள் நாயகம் நகரான மதீனாவின் ஹாலித் பின் ஆம்ட் சாலை போக்குவரத்து காவல்துறையும் மதீனா நகராட்சியும் கூட்டாக 2 வாரங்களுக்கு மூடியுள்ளனர். சுல்தானா சாலையிலிருந்து திரும்பும் ஹாலித் பின் ஆம்ட் சாலை நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 18 காலை தொடக்கம் 2 வாரங்களுக்கு மூடப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் மாற்று வீதிகளை எமது சாரதிகள் பயன்படுத்துமாறும் போக்குவரத்து போலீசார் சாரதிகளை கேட்டுக்கொண்டனர். சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் உம்ராவுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது. 2 புனித மசூதிகளின் யாத்திரைகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஹஜ் மற்றும் உம்ரா சேவைகளுக்கான மாநாடு மற்றும் கண்காட்சியை நாடு நடத்த உள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் எக்ஸ்போ ஹஜ் 2023 ஜனவரி தொடக்கத்தில் இயத்தாவில் நடைபெறும். இது தொழில் முனைவோர், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவதை பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றது. பார்வையாளர்களின் சமய கலாச்சார அனுபவங்களை பலப்படுத்தும் அதேவேளை யாத்திரைகளின் தரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் புனித யாத்திரை சேவைகள் குறித்த விவாதங்கள் மாநாட்டில் அடங்கும். கிங்ஸ்டம் விசன் 2030 தூணாக யாத்திரை அனுபவ நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதீனாவில் இருக்கும் நபிகளாரின் பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. 2 புனித மசூதிகளின் பொதுத் தலைவர் அப்துல் ரஹ்மான் அல் சுதேஸ் கூறுகையில், முஹரம் தொடக்கம் யாமதல் அவ்வல் 19 வரை நபிகள் நாயகத்தின் புனித மசூதியில் மொத்த தொழுகையாளர்களின் எண்ணிக்கை 81 மில்லியனை தாண்டியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்.